ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை இதய கோயில் வாழ்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம் எல்லா நலமும் எய்திடுவோம். பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். பொது அறிவு போட்டி ஒன்றிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பு என்ன? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. எப்படி சொல்ல முடியும்? உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன, எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ மொழிகள் பேசப்படுகின்றன. இவை எல்லாமே மக்களை தனித்தனியான இயல்பு படைத்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறது. ஒரு நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு இன்னொரு நாட்டு மக்களுக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதே போல பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு இயல்புகள் படைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஒரே மதத்தை பின்பற்றுகின்றவர்கள், ஒரே மொழியை பேசுகின்றவர்கள், இப்படியெல்லாம் நாம் பார்த்தால் கூட அவர்களுக்குள்ளே இயல்புகள் வேறுபட்டு கொண்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இயல்பு என்ன என்றால் எப்படி பதில் சொல்ல முடியும்? கடைசியில் அவரே பதில் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அந்த போட்டியை நடத்தினவர் சொன்னார், ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த மொழியை பேசுகின்றவனாக இருந்தாலும், வேறு எந்த இயல்பு படைத்தவனாக இருந்தாலும், எல்லாருக்கும் பொதுவான ஒரு இயல்பு என்னவென்றால் நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று எல்லாரும் நினைப்பார்கள். அவரவர்கள் விரும்புவது நிறைவேற வேண்டும், அவரவர்கள் நினைப்பது நடைபெற வேண்டும் என்ற விருப்பம் என்ற எதிர்பார்ப்பு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. இது ஒன்றுதான் எல்லாருக்கும் பொதுவான இயல்பு என்று சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. உலகத்தில் மனித இனம் என்று தோன்றியதோ அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ் மனத்திலும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இதுதான். அவன் நினைப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பணமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், அல்லது வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதெல்லாம் இல்லாத வேறு எதாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவன் எதை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதை அடைந்துவிட வேண்டும். அவன் எது எப்படி நடைபெற வேண்டும் என்று விரும்புகின்றானோ அது அப்படி நடைபெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் விருப்பமும் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிறது. இதுதான் பொதுவான இயல்பு. ஆனால் இது சாத்தியமா என்றால் அது இல்லை என்பதும் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற போது ஆரம்ப காலத்திலிருந்தே ஆராய்ந்து பார்த்தால் பல சமயங்களில் நினைத்தபடி நடக்காமல் போய்விடுகிறது. எப்போதாவது அபூர்வமாக தான் சில சமயங்களில் நினைத்தது நினைத்தபடியே நடக்கிறது. பல சமயங்களில் நாம் ஒன்று நினைக்க பழமொழியே வச்சுட்டாங்க. அதனால தான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது என்று ஒரு பழமொழியே போட்டாங்க. எப்படி வந்தது இந்த பழமொழி என்றால், பல சமயங்களில் நம்முடைய விருப்பம் நிறைவேறாமல் போய்விடுகிறதுனால அதற்கு ஒரு ஆறுதல் சொல்வது போல ஏற்பட்டது தான் இந்த பழமொழி என்றே சொல்லலாம். ஆனாலும் அந்த ஆசை விடுதா? விடாது. அதனால் எப்படியாவது நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், விரும்பியதை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அல்லது அந்த ஏக்கம் இருக்கிறதே, அதற்காக ஏதாவது சில வழியை காட்ட வேண்டும் என்று பெரியோர்கள் முயற்சி செய்தார். அந்த மனித மனத்தினுடைய ஏக்கத்தை தணிக்க வேண்டும். சிறு குழந்தைக்கு விளையாட்டில் ஆசை இருக்குதுன்னா அதை விளையாட வைத்து அதிலிருந்து தான் படிப்படியாக மேலே கொண்டு வர முடியும். சாப்பிடுகிறதுல ஆசை, சின்ன குழந்தைகளுக்கு அதுக்கு பிடித்தமான உணவுப் பொருள்களை கொடுத்து அதிலேயே பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க தாய்மார்கள். இதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி மனப்பான்மை வந்துவிடக்கூடாது. என்ன யா வாழ்க்கை,
ஏனடா பிறந்தோம் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய தன்மை வருது இல்லவா? அப்படி வந்து விடாமல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை நிறை வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நினைத்ததெல்லாம் நடக்கும்ப்பா, கண்டிப்பா நடக்கும். அதற்காக அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக சில பொருள்களை சொல்லி வைத்தார்கள். புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற பொருள்கள் கற்பக மரம், காமதேனு, சிந்தாமணி, இப்படியெல்லாம் சில பொருள்களை உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கடலை கடைகிற போது அதிலிருந்து வெளியே வந்த பொருள்கள் என்று சொல்லுகிறார்கள். தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள். அமிர்தம் எடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு, அதுலேயும் ஒரு ஆசை தான், அமிர்தத்தை எடுத்து விட்டால் சாபாமல் இருந்து விடலாம் என்று ரெண்டு பேரும் முயற்சி செய்தார்கள். அப்புறம் அதுல யாருக்கு ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றுகிறதுக்கும் முயற்சி செய்தார்கள். இதுதான் மனித இயல்பு. அந்த அமிர்தத்தை எடுப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்த போது அந்த பார்க்கடலில் இருந்து பல்வேறு பொருள்கள் வெளிவந்தன. அவற்றுள் இந்த மூன்று பொருள்கள், கற்பகம், காமதேனு, சிந்தாமணி. காமதேனிடத்துல எதை கேட்டாலும் அது கொடுத்து விடும். சிந்தாமணியை கையில வைத்துக் கொண்டு எதை விரும்பினாலும் அது நடந்துவிடும். கற்பக மரத்தின் அடியிலே போய் நின்று கொண்டு எதை விரும்புகிறோமோ அது நிறைவேறிவிடும் என்று அந்த புராணம் சொல்கிறது. அப்படி இருந்தா விடுவாங்களா யாராவது? அதனால அந்த காமதேனவை ரிஷிகள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டார்களாம். இதெல்லாம் எங்களுக்கு தான், ஏன்னா ரிஷிகள் எங்கேயோ உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான பொருள் கிடைப்பது அறிந்து யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதை விட இந்த காமதேனு இருந்தால் வேண்டிய உணவை பெற்றுக் கொள்ளலாம், யாராவது அவர்களை பார்க்க வந்தால் அவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். அதனால காமதேனு ரிஷிகளுக்கு சொந்தமாகி விட்டது. சிந்தாமணியை இந்திரன் எடுத்து கொண்டு போய்விட்டான். அதை கையில வைத்துக் கொண்டிருந்தா வேண்டியதெல்லாம் நடக்கும், அது அவனுக்கு தானே தேவை, அவன் எடுத்து கொண்டு போய்விட்டான். மீதி உள்ளது இந்த கற்பக மரம் என்று சொல்லப்படுகிற கல்பதரு. இது எல்லாருக்கும் பொது உடைமையாகிவிட்டது. பறந்து விரிந்த கிளைகளை உடையதாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அதன் அடியில போய் யாராவது நின்று கொண்டிருந்தால் போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அங்கே நின்று கொண்டு எதை நினைக்கின்றார்களோ அது நடக்கும், எதை விரும்புகின்றார்களோ அது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதை. ஏதோ ஒருத்தர் ஒரு சொற்பொழிவாளர் ரொம்ப விரிவாக பேசினார் ஒரு சொற்பொழிவில். இந்த பார்க்கடலில் அதை கடைகிறது, அதிலிருந்து எல்லா பொருள்களும் கிடைத்தது, அதில் இந்த பொருள்கள் வந்தது, இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருந்தார். கேட்பவர்கள் மனம் கொள்ளும்படி, விரும்பி கேட்கிறபடி சுவைபட சொன்னார். சொற்பொழிவு முடிந்தது, கூட்டம் கலைந்தது. ஒரு மனிதன் தனியாக அவரை பார்க்கறதுக்கு வந்தான். என்னப்பா என்ன வேணும், ஒன்று வேணும், அந்த கற்பக மரம் எங்கெங்கே இருக்குதுன்னா. அது தெரிஞ்சுட்டா போதும் அல்லவா, வேண்டியதை வேண்டியாங்கு நிறைவேற்றி கொள்ளலாமே. அவன் கேட்ட முறையை பார்த்த உடனே அவருக்கே அவன் மேல ஒரு அனுதாபம் ஏற்பட்டு விட்டது. பாவன் நல்ல மனிதனாகத்தான் இருக்கிறான், ஆனால் உண்மையை உணராதவனாக இருக்கிறான். இப்படி எல்லா காலத்திலையும் இருப்பார்கள். சுவாமி விவேகானந்தர் ரயில் பயணம் செய்துகிற போது ஒருத்தர் இது மாதிரி நிறைய புராணங்கள்ல இருந்த கட்டுக்கதைகள் எல்லாம் பேசிவிட்டு, இவர் இமயமலை பக்கமெல்லாம் இருந்தார் என்று சொன்ன உடனே அங்கே இருந்த சித்தர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்களாமே, அவங்க நினைச்சு அப்படி பண்ணுவாங்களாமே, அப்படி பண்ணுவாங்களாமே, நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, அப்படிலாம் ஒருத்தன் ஆரம்பித்தான். நல்ல மனிதன் அவன், அவன் அதில் அப்படியே நம்பி விட்டான். அது சுவாமிஜியும் பார்த்தாரு, கொஞ்சம் நேரம் அவன் இடத்துல விளையாடி பார்க்கலான்னு தோணுச்சு. அதுக்கு தந்தபடியே பதிலிச்சு, ஆமாம்மா நான் பார்த்துருக்குறேன், அவங்கெல்லாம் அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அவனுக்கு இன்னும் உற்சாகமாயிட்டு, இன்னும் சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமிங்கிறான். கொஞ்சம் நேரம் சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் அவருக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு, பாவம் இந்த பையனை நாம் வேற ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி, நீ நல்ல பையனாக இருக்கிறடா, படிச்சு இருக்கிற, இது மாதிரி கதைகளெல்லாம் உண்மை என்று நினைக்காதடா என்று அறிவுரை சொன்னார். அதுபோல இந்த சொற்பொழிவாளரும் இந்த மனிதன் மீது ஒரு அனுதாபம் கொண்டு சொன்னார். அப்பா நம்முடைய பழைய சாஸ்திரங்கள், புராணங்களாக இருந்தாலும் சரி வேற சாஸ்திரங்களாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் தத்துவங்கள் அதில் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பல உருவகங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நேரடியாக சொல்லப்படுகிற கருத்துக்களும் உண்டு, உருவகங்களாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களும் உண்டு. இப்ப நீ கேட்ட இந்த கேள்வி இருக்கிறதே, அது சம்பந்தப்பட்டது அந்த பார்க்கடல் அதை கடைந்தது, அதிலிருந்து அமிர்தம் எடுப்பதற்கு முன்னால இந்த கற்பகம், காமதேனு, சிந்தாமணி எல்லாம் வந்தது, இதெல்லாம் உருவகம்தான். என்ன உருவகம்? ஒரு பெரிய உண்மையை உணர்த்துவதற்காக சொல்லப்பட்ட உருவகம். என்ன உண்மை என்றால், வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கடல், பறந்து விரிந்த கடல் போன்றது. அந்த கடலின் ஆழத்தில்
ஏராளமான பொருள்கள் ஆழ்ந்து கிடக்கின்றன. மனிதன் முயற்சி செய்தால், முறையாக முயற்சி செய்தால் அந்த பொருள்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியும், அவனுக்கு கிடைத்துவிடும். இதை சொல்லுவதற்காகத்தான் இது வந்தது. அப்படி வருகிற பொருள்களிலே இந்த மூன்று நினைத்ததையெல்லாம் நிறைவேற்ற வல்ல பொருள்கள் என்று சொல்லுகிறது. அதில் குறிப்பாக கற்பக மரம் என்கிற கல்பத்தருவை பற்றி நீ கேட்டாய் அல்லவா. அந்த கல்பத்தரு என்பது என்ன என்றால், முறையான முயற்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பேராற்றல், நினைத்ததையெல்லாம் நிறைவேற்ற வல்ல ஒரு பேராற்றல். அந்த பேராற்றல் தான் கல்பத்தருவாக உருவகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கல்பத்தருவாக எதை உருவகம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையில் கடவுளைத்தான் உருவகம் செய்திருக்கிறார். வேண்டியதை கொடுக்க வல்லவர் கடவுள், நினைத்ததை நிறைவேற்ற வல்லவர் கடவுள், நமக்கு நல்லதை செய்ய வல்லவர் கடவுள். அந்த கடவுளைத்தான் இப்படி கதை வடிவத்தில் கல்பத்தருவாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால மனிதன் செய்கின்ற முயற்சி தான் தவம். அந்த பார்க்கடலை அவர்கள் கடைந்தார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதுவும் தவம். அந்த தவம் என்பது கடவுளை அடைவதற்கு வழிகாட்டக்கூடியது. அந்த முயற்சி என்கிற தவத்தின் மூலமாக ஒருவன் கடவுளை அடைந்து விட்டானேயானால், அந்த கடவுளின் அருளினால் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்துவிடும். அவனுடைய வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைவதற்கு என்னென்ன தேவைப்படுமோ, அல்லது அவனே விரும்புகிறானோ, நல்லதாக இருந்த சில பொருள்களை விரும்பினால் அவற்றையும் அந்த கடவுள் கொடுத்து விடுவார். இந்த கருத்தை சொல்வதற்காகத்தான் இந்த கதை உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆகவே கல்பத்தரு என்று சொல்லப்படுபவர் கடவுள்தான். அந்த கடவுளை அடைவதற்காக ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்தால் அவனுக்கு வேண்டியதெல்லாம் தானாக கிடைத்துவிடும். இதைத்தான் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். தவம் இருக்கிறதே தவம், அது எதற்காக செய்ய வேண்டும்? வேற வேலையே இல்லாமல் கடைசி காலத்தில் காட்டில் போய் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் செய்வது அல்ல தவம் என்பது. சாதாரண மனிதன் கூட தவம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றான். எதற்காக? வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான். ஒரு மனிதன் எதை விரும்புகின்றானோ அதை விரும்புகின்றபடியே அடைவதற்கு அவனுக்கு வழிகாட்டுவதனால், வகை செய்வதனால் செய் தவம் ஈண்டு முயலப்படும். ஒவ்வொருத்தனும் தவம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். அப்போ அதுதான் தவம். தவம் என்பது வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு உடலை வருத்தி கொண்டு செய்ய வேண்டிய தவம் என்பது கிடையாது. காலத்திற்கு ஏற்ற எளிமையான தவம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். என்ன தவம் என்றால், உண்மையான பக்தியுடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் கடவுளினிடத்திலே செய்யப்படுகின்ற அந்த பிரார்த்தனை, அவ்வளவுதான் தவம். இந்த காலத்துக்குரிய தவம் இவ்வளவுதான். காலத்திற்கு ஏற்ற தவம் இவ்வளவுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு உடலை வருத்தி கொண்டு உண்ணாமல் உறங்காமல் எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளின் மீது உண்மையான பக்தி இருக்க வேண்டும். அவர் நமக்கு வேண்டுமனவற்றை கொடுப்பார் என்கின்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் ஒருவன் பெற்றிருப்பானேயானால் அவன் கேட்பதை கடவுள் கொடுத்து விடுவார். அவ்வளவுதான், இதுதான் இந்த காலத்திற்குரிய தவம். அதனால் அந்த கடவுள் கல்ப தருவாக இருந்து அருள் பாலிப்பார் என்பது. ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவர் அவதாரம் செய்த காலம் என்பது இந்த உண்மையான கடவுள் பக்தியும் உறுதியான நம்பிக்கையும் மிக மிக அரிதாக காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்திலே உண்மையான பக்தி என்பது எங்கேயோ ஒருத்தர்கிட்ட இருக்கும். அப்படி பக்தி இருக்கிறவரிடத்திலையும் உறுதியான நம்பிக்கை இருக்குமா என்றால் அது அதை விட குறைவானவர்களிடத்துல தான் இருக்கும். ஏதோ எல்லாரும் சொல்றாங்க கொஞ்சம் பக்தி செலுத்துவோம் என்பார்களே தவிர, நான் கடவுளை நம்புகிறேன், எனக்கு வேண்டும் என்று கேட்பதையெல்லாம் அவர் கொடுப்பார் என்கிற உறுதியான நம்பிக்கை வருவது கொஞ்சம் அரிதுதான். அதனால இந்த இரண்டையும், உண்மையான கடவுள் பக்தியையும் அவரிடத்தில் உறுதியான நம்பிக்கையையும் இந்த சமுதாயத்தில் நிலை பெற செய்வதற்காக நிகழ்ந்த அவதாரம் தான் ஸ்ரீராமகிருஷ்ண அவதார். அதே எல்லாருக்கும் தான். இதுல தகுதி படைத்தவர்கள், தகுதி இல்லாதவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் என்றெல்லாம் அவர் பாகுபாடு பார்க்கவில்லை. மனித பிறவி எடுத்தவர் யாராக இருந்தாலும் அவர் கடவுளினிடத்திலே பக்தி செலுத்த வேண்டும், கடவுளிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும், அந்த கடவுளை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட பேருண்மை. அவர் நிறைய பேசியிருக்கிறார். அது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா அவருடைய சாரம் இவ்வளவுதான். இதை மக்களுக்கு சொல்வதற்கு அவர் பல வழிகளை கையாண்டார். அதில் முக்கியமான வழி என்னவென்றால்,
சாதாரண எளிமையான உவமைகள் மூலமாக, கதைகள் மூலமாக அவர் சொல்வார், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில். சில பேர் இயல்பாகவே நாட்டம், கடவுள் நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள், சாஸ்திரம் படித்திருப்பார்கள், அந்த சாஸ்திரத்தின் மூலமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிற முறைகளை பின்பற்றி கடவுளை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள். அப்படி இருப்பவர்கள் ஒரு பக்கம், அது ரொம்ப குறைவாக இருக்கும். பெரும்பான்மையான மக்களுக்கு சாஸ்திர ஞானமும் இருக்காது, எப்படி கடவுளை வழிபடுவது என்றும் தெரியாது, கடவுள் என்னெல்லாம் செய்வார் என்கிற, அதை ஏதோ கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷம் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் கடவுளை சாமி கும்பிடணும், ஒரு கல்யாணமே நடந்தால் கூட முதல்ல சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பின்னு சொல்லுவாங்க. இது காலங்காலமாக வரக்கூடிய நடைமுறை பழக்கம் என்பதை தவிர அதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த மனிதர்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த உண்மையை உள்ளத்தில் உணர்த்துவதற்காக அவர் எளிய கதைகளையும் எளிய உவமைகளையும் கையாண்டார். இப்போ வேண்டும் என்பதை கொடுப்பவர் கடவுள் கல்ப தருவை போல என்று சொன்னால், எதை வேண்டுவது? ஒன்று ஒன்றுக்கு தனித்தனியாக பிரார்த்தனை பண்ணுவாங்க, அதுவும் நடக்குது, இப்பவும் நடக்குது. ஏதாவது ஒரு கோயில் இப்படி நடந்துருச்சுன்னா நான் ஒரு வேலைக்கு எழுதி போட்டிருக்கிறேன், அந்த வேலை கிடைச்சா உன் கோயிலில் வந்து அங்கே பிரதட்சணம் பண்ணுறேன். இல்லை சில பேருக்கு ரொம்ப நாளைக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும், அந்த திருமணம் ஆகிடுச்சுன்னா அதை பண்ணுறேன். இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு கோரிக்கை கடவுளின் இடத்துல, சில இடங்களில் அதுக்கு ஒரு பெட்டியே வச்சுருப்பாங்க, அதை கொண்டு போடுன்னு என்னென்ன வேண்டும்னு சொல்லி அதை போட்டுறது. தப்பு கிடையாது, ஒன்றும் நம்பிக்கையோடு செய்தால் எல்லாமே நல்லது தான். ஆனால் அந்த ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு கடவுள் அப்படியும் வச்சுருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவதுனா அந்த இடத்துல ஒரு சாமி இருக்காரு, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, அங்கே போய் நீ பிரார்த்தனை பண்ணு நடக்கும்பாங்க. இதை நான் அடிக்கடி கேள்விப்படுவேன், ஒவ்வொரு சாமி அப்போ சக்தி இல்லாத சாமி எங்கே இருக்காரு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல. சாமினாலே சக்தி உள்ளவர் தானே, ஆனால் இதில் சக்தி உள்ள சாமி சக்தி இல்லாத சாமின்னு எங்கே பாகுபாடு இருக்கிறதுன்னு தெரியவில்லை. சரி, அது எப்படியும் போகட்டும். அது கடவுள் எல்லாம் வல்லவர், அவரிடத்துல நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு காரியத்துக்கும் தனித்தனியாக பண்ணுவதில் தப்பு கிடையாது. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்று சொல்கிறார் என்றால், நீ அந்த கடவுளினுடைய அருளையே பிடித்துக் கொள், முதல்ல எனக்கு அது வேணும் இது வேணும்னு தனித்தனியாக கேட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரார்த்தனை வைத்து அதை நிறைவேற்றுவதை விட, இறைவா எனக்கு உன்னுடைய அருளை கொடு என்று அதை மட்டும் முதல்ல நீ வாங்கிக்கோ, அது வந்துட்டு மீதியெல்லாம் தானாகவே நடக்கும். இதை சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் அவர் ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக சொன்னார். ஒரு கதை என்ன சொன்னார் என்றால், ஒரு கிராமத்தில் ஒருத்தன் இந்த துணிகளுக்கு சாயம் போடுகிறவன், இந்த பூவும் போடுறாங்க பெரிய சாயப்பட்டுற, இப்பெல்லாம் அது எந்திர யுகத்தில் அதுக்கு தகுந்தபடி வந்து விட்டது. அந்த காலத்தில் ஒரு தொட்டி வச்சுருப்பான், அந்த தொட்டியில் பல வண்ணங்களை கொண்ட சாயம் தனித்தனியாக வைத்திருப்பான். ஒரு தொட்டியில் சிவப்பு சாயமாக இருக்கும், இன்னொன்று பச்சை சாயமாக இருக்கும், இப்படி இந்த சாயங்களை அவன் வைத்திருப்பான். வேண்டும் இருக்கிற போது போட்டுக்கொள்ளுவான். அந்த துணியை கொண்டு வந்து கொடுக்குறவர்கள் என்ன வண்ணத்தில் கேட்குறார்களோ அதுக்கு தகுந்தபடி அதை துவைத்து கொடுத்துடுவான். எனக்கு சிவப்பு சாயம், எனக்கு சிவப்பு சாயம் போட்டு கொடுங்க அப்படின்னா போட்டு கொடுப்பான். ஆனால் இந்த கதையில் வருகிற சாயப்பட்டக்காரன் ஒவ்வொரு வண்ணத்துக்கும் தனித்தனி தொட்டி வைக்கவும் இல்லை, ஒரே தொட்டியில் கூட அந்தந்த சமயத்துக்கு வெவ்வேறு வண்ணத்தில் சாயத்தை கலக்கவும் இல்லை, அவன் வைத்திருந்ததெல்லாம் ஒரே தொட்டி தான், அதில் இருக்கிற சாய தண்ணீர் ஒரே மாதிரி தான் இருக்கும். யார் வந்து கேட்டாலும் அதில் முக்கி கொடுத்துரும், எனக்கு சிவப்பு சாயம் போட்டு கொடுங்கன்னா அதில் முக்கிய எடுத்து கொடுத்து சிவப்பு வந்துடும். அவன் போகிறதுக்குள்ள இன்னொருத்த வருவான், எனக்கு பச்சை சாயம் போட்டு கொடுங்கன்னா அதே தொட்டியில் முக்குவான், எடுத்து கொடுப்பான், அது பச்சையாக இருக்கும். இன்னொருத்த வந்து எனக்கு மஞ்சள் வேணுமா, அதே தொட்டியில் நினைத்து கொடுப்பான், மஞ்சளாக இருக்கும். இதை யாரும் யோசனை பண்ணலை, சரி நமக்கு என்ன காரியம் ஆனால் சரின்னு கொடுப்பாங்க, வாங்குவாங்க போயிடுவாங்க. இப்படி தான் நடந்து கொண்டிருந்தது நீண்ட காலமாக. இதை ஒருத்தர் கவனித்து கொண்டே இருந்தான். ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்தான், இவன் ஒரே தொட்டி தானே வச்சிருக்கிறான், அதில் அந்த சாயத்தையும் மாற்றுவது கூட இல்லையே, அது அப்படியே தான் இருக்குது. யார் வந்து எந்த துணியை கொடுத்தாலும் அதிலேயே நினச்சி நினச்சி கொடுத்துட்டு இருக்கிறான், அதுவும் அதே மாதிரி வருதே. அதனால இந்த ரகசியத்தை நாம் கண்டுபிடிச்சிடணும் என்று ஒருத்தவன் அவன் பார்த்துட்டே இருந்தான். ஒரு நாள் தனியாக வந்தான், ஆள் இல்லாத நேரம் பார்த்து வந்தான். என்னப்பா என்ன உனக்கு சாயம் கொஞ்சம் போட்டோமான்னா, சாயம் போடுறது இருக்கட்டும், ஆனால் நீ எந்த சாயத்தை பயன்படுத்தி துணிகளை சாயத்தில் நினைத்து கொடுக்குறாயோ அதை எனக்கு கொடு. நான் ஒரு துணியை கொடுத்து நீ அதில் நினைச்சலாம் கொடுக்க வேண்டாம், அந்த சாயப்பற்றை சாய தொட்டியில் நீ என்ன வண்ணத்தை போட்டு வைத்திருக்கிறாயோ, என்ன பொடியை போட்டு வைத்திருக்கிறாயோ, எப்படி கலந்து வைத்திருக்கிறாயோ,
அதுல கொஞ்சம் எனக்கு கொடுத்துரு, நான் வாங்கிட்டு போயிடுறேன், நானே போட்டுக்கிறேன். இது குருதேவர் சொல்லி இருக்கிற ஒரு கதை. என்னத்துக்காக சொல்ல வர்றாருன்னு சொன்னா, அவன் வைத்திருக்கிற அந்த தொட்டியில இருக்கிற சாயம் தான் இறை அருள் என்பது. அது கிடைச்சிட்டுனா நமக்கு எதை வேணாலும் அதுல இருந்து நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம். தனித்தனியா ஒவ்வொரு காரியத்துக்கும் தனித்தனியா ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வேலை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு சாமி கும்பிடுறது, அதுக்கு ஒரு விரதம் இருக்கிறது, அல்லது அது மாதிரி வேற ஏதேனும் ஒன்று நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு தனியாக பண்ணுவது, இதெல்லாம் வேண்டாம். இறை அருளை நீ முதலில் பெற்றுக்கொள், முதலில் இறைவனை தேடு, அதன் பிறகு உலக வாழ்க்கையில் ஈடுபடு. அதுக்குதான் இந்த சாயக்கதையை அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் எளிமையான முறையில் சொன்ன மாதிரி முதல்ல அந்த நம்பிக்கை வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா, அந்த நம்பிக்கை என்பது இருந்துவிட்டா போதும். நிறைய கடினமான தவம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய சாஸ்திரம் படித்து படித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அன்றாட வாழ்க்கையில் அவற்றை பின்பற்ற வேண்டும் என்று முயன்று அடரா முடியவில்லையே என்று தவித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் நம்பிக்கை இருந்தாலே போதும். ஆழ்ந்த நம்பிக்கை, கடவுள் இருக்கிறார், நான் கடவுளை சார்ந்திருக்கிறேன், அவர் எனக்கு வேண்டுவனவற்றை செய்வார், என் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக அமைத்துக் கொடுப்பார் என்கிற உறுதியான நம்பிக்கை இருந்தால் போதும். இதை அவர் நிறைய வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அதுக்கும் பல கதைகள் சொல்லியிருக்கிறார். சில பேர் வாயில பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. சில பேர் அதெல்லாம் ஒண்ணு சாஸ்திரமே தெரியாது, சிக்கனை பிடித்து கொண்டு விடுவார். யார் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் என்று சொல்கிறார்களே, அது போல ஒரு அழகான கதை, அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை தான். ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு அம்மா பால் ஊற்றி கொண்டிருந்தாங்க. தினசரி பால் கொண்டாந்து கொடுப்பாங்க அதிகாலை நேரத்துல. ஆனா அவங்க அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் அவங்க இருந்தாங்க, இந்த பக்கம் ஆசிரமம் இருந்தது. அந்த ஆற்றை கடந்து வரணும், பல நாள் தாமதமாக வருவாங்க. இவருக்கு அந்த ஆசிரம தலைவராகிய குரு இருக்கிறாரே, அவர் ஒவ்வொன்றும் குறித்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். ஆனால் இந்த அம்மா ஒரு நாள் குறித்த நேரத்தில் வராது. ஒரு நாளைக்கு 7 மணிக்கு வரும், ஒரு நாளைக்கு 8 மணிக்கு வரும், நினைச்ச நேரத்துலலாம் வந்துகிட்டு இருக்கும். இவரால் பொறுக்க முடியாமல் போய் கேட்டேன், என்ன நீ நினைச்ச நேரம்லாம் வந்துகிட்டு இருக்கிற, குறிப்பிட்ட நேரத்தில் வரமாட்டியா, காலையில் ஒரு 5:30 6 மணிக்கு கொண்டாந்து கொடுக்க மாட்டியான்னு கேட்டார். நானும் கொடுக்கணும்னு தாங்க நினைக்கிறேன், அந்த படகுக்காரன் வந்தால் தானே வர முடியும். அவன் ஒவ்வொரு நாளைக்கு நேரம் கழித்து வரான். அவன் வந்துட்டா கூட அந்த படகுல போதி 10 பேர் ஒரு ஓடத்துல ஏறி வருங்கன்னா 10 பேர் வந்தா தான் படகு எடுப்பான். அந்த 10 பேர் வந்து சேருகிறதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் தாமதமாகுது. இல்லைன்னா நான்லாம் 5 மணிக்கே எழுந்திரிச்சு தயாராக வந்து நிற்கத்தான் செய்யறேன்னா அந்த அம்மா. இதுக்கா இந்த பாடுபடுற, அவங்க அவங்க ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லி பிறவி பெருங்கடலையே கடந்து விடுகிறார்கள். நீ இந்த சாதாரண ஆற்றை கடக்கிறதுக்கு உனக்கு முடியல, என்னம்மா நீ அப்படின்னாரு. முடியா, அப்பா கடவுள் நாமத்தை சொன்னா கடந்து விட முடியுமா? நிச்சயமா கடலைய, பிறவி கடலையே கடக்கலாங்கிற நீ இந்த இதை போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரின்ட்டு போயிட்டாவா. அடுத்த நாள் 5 மணிக்கு பால் வந்துட்டு, அதுக்கு அடுத்த நாளும் 5 மணிக்கு, அதற்கு அடுத்த நாளும் 5 மணிக்கு. குரு பார்த்தா என்ன, நம்ம இவ்வளவு நாளா மாறி மாறி வந்துகிட்டு இருந்தா, இப்ப அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சொன்னதுல இருந்து சரியா கொண்டு வர்றாள், எப்படி, என்ன ரகசியம்னு கேட்டு பார்த்தரலாம். என்னம்மா இப்பெல்லாம் நீ சரியா குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துடுறியே எப்படின்னு கேட்டார். நீங்க தானே சொன்னீங்க சாமி, கடவுள் நாமத்தை சொன்னா எதை வேணாலும் நடக்கல, கடலையே கடந்துடலாம், இந்த ஆத்த கடக்க முடியாதான்னு சொன்னீங்களா. நான் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே நடந்தே வந்துட்டேன்னா. கடவுள் பேரை சொல்லி நடந்து வந்துட்டியா? ஆமா சாமி, இவருக்கு ஒன்றும் என்னமோ ஒரு இதுல ஒரு மர்மம் இருக்குது, இதை கண்டுபிடிச்சிடணும். நீ உண்மையிலேயே அப்படிதான் வந்தியாண்ணா? உண்மையிலே தான் சாமி. அப்ப எனக்கு நீங்க இந்த தடவை நடந்து காட்டுன்னு. சரி வாங்க போலாம். அவன் முன்னால போனா, இவர் பின்னால வந்தார். ஆத்துல இறங்கி அவன் பாட்டு பட 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 நடந்துட்டான். அப்புறம் அப்பப்ப திரும்பி பார்த்த வராறான்னு, கொஞ்சம் தூரம் ஒரு 4-5 அடி படப்பட்டன்னு வந்தாரு. அப்புறம் பார்த்தா சத்தத்தை காணும், காகல ஆத்துக்குள்ள தண்ணி காலை வச்சா சத்தம் கேட்குமோ, அந்த சத்தம் சரியா கேட்கல. என்ன சின்ன திரும்பி பார்த்தா இவர் கொஞ்சம் பின்னால நிக்கிறாரு. சரி வரட்டும்னு போய் பார்த்தா சுத்தமாவே சத்தம் நின்று போச்சு. அப்புறம் பார்த்தா ரொம்ப தூரத்தில் நிக்கிறாரு. அது அந்த அவர் கட்டியிருக்கிற அந்த வேட்டி எங்க நனைந்து போய்விடுமோன்னு சொல்லி இப்படி ரெண்டு கையிலையும் இப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு தடுமாறிட்டு போறார். அப்புறம் எப்படி வேகமா போக முடியும்? இப்பதான் அவர் சொன்னா, என்ன சாமி, ஆத்துல இறங்கி அழகா நடந்து போயிடலான்னு நீங்க தான் சொன்னீங்க, நான் நடந்து வந்துட்டேன், நீங்க என்னமோ வேட்டி நனைந்து போய்விடுமே என்று தடுமாறி கொண்டிருக்கிறீர்களே, என்ன உங்களுக்கு அதுல அப்ப நம்பிக்கை இல்லையாண்டா? அப்பதான் அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே கடவுள் நம்பிக்கை என்பது உள்ளம் சார்ந்தது. இந்த மாதிரி எளிய நம்பிக்கை இருந்து விட்டால் போதும்,
வேறு பெரிய சாதனையெல்லாம் பண்ண வேண்டும் என்று அவசியம் இல்லை என்ற கருத்துக்களை அவர் எல்லாருக்கும் எடுத்து சொல்வார். கொஞ்சம் இன்னும் அவர்களாகவே ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் அந்த சாதனைகளில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி அவர்களை விரைந்து முன்னேறுவதற்கு என்ன வழிகாட்ட வேண்டுமோ அப்படி வழிகாட்டுவார். அப்படி சில பேர் இருப்பாங்க, எல்லா காலத்திலையும் இருப்பார்கள். அவங்களை தேடி போய் அருள் புரிவார் இவரே. அவங்க இவரை தேடி வர வேண்டும் என்பது இந்த கற்பகமரம் ஸ்ரீராமகிருஷ்ணரே ஒரு கல்பதரு என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இந்த மாதிரி எளிய ஓமைகளை சொல்லி சொல்லி மக்களிடத்திலே கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது அவர் பேசுவதை கேட்டு 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 கடவுள் நம்பிக்கை வந்து விடும், கடவுள் மீது பக்தி வந்து விடும். இன்னும் தொடர்ந்து பல நாட்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற போது எந்த கடவுளை பற்றி இவர் பேசுகிறாரோ அந்த கடவுளே இவர்தான் என்கிற அந்த உறுதிப்பாடும் வந்துவிடும். அப்போ அவரே கல்பதருவாகவும் அருள் புரிந்து விடுவார் என்பதையும் அறிந்து கொண்டு விடுவார்கள். இப்படி அவரை தேடி வருவர். பொதுவாக கல்பதரு பற்றி சொல்லும் போது அதுக்கு அடியில் போய் நின்று கொண்டால் அது வேண்டியதை கொடுக்கும்னு சொல்றாங்க சாஸ்திரத்துல. இந்த கல்பதரு என்னவென்றால் தேடி வருகிறவர்களுக்கும் திருவருள் புரியும், அவரே தேடி போயும் அருள் புரிவர். அது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில ஒருத்தர் கனவுல போய் காட்சி கொடுத்தார். அவர் இவர் யாருனே தெரியாது, இவர் பார்த்ததும் கிடையாது, இவரை பற்றி தெரியவும் தெரியாது. அப்படிப்பட்ட மனிதருக்கு அவர் போய் அருள் புரிந்தார். காரணம் என்னவென்றால் அவர் இயல்பாகவே சாதனைகளில் ஈடுபட்டவர். அதுதான் முக்கியம். ஸ்ரீராமகிருஷ்ணர் என்கிற இந்த ஒரு வடிவத்தில் மட்டும் பக்தி வைக்க வேண்டும் என்பது அல்ல. எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுளின் மீது பக்தி உடையவராக இருந்தால் அந்த கடவுளை இவர் காட்டி விடுவார், இவரிடத்திலேயே காட்டி விடுவார். அல்லது அவங்க விரும்பினா வேற வடிவத்திலையும் காட்டி வருவார். அப்படிப்பட்ட ஒரு வினோதமான கல்பதரு இந்த கல்பதரு. அப்படி நாம் சொல்லுகிற அந்த மனிதர் இருக்கிறாரே, விஸ்வநாத உபாத்தியாயான்னு பேரு. நிறைய சாஸ்திரம் படித்தவர், ஒன்று இரண்டல்ல, ஏராளமாக படித்தவர். அதே மாதிரி சாதனைகளிலும் ஆழ்ந்து மூழ்கி இருந்தவர். மிக கடுமையான சாதனைகள் எல்லாம் செய்பவர். சடங்குகள் பூஜை பண்ண ஆரம்பிச்சா அதுக்கு என்னென்ன சடங்கு உண்டோ அதுல ஒரு குறையும் இல்லாம பூஜை பண்ணுவார். இப்படியெல்லாம் ரெண்டு நாள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர் விரும்பிய பலனை இன்னும் அடைந்த பாடில்லை. அந்த கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்கவில்லை. அவருடைய அருள் நமக்கு முற்றிலும் கிடைத்து விட்டது என்கிற உறுதிப்பாடு அவர் உள்ளத்தில் ஏற்படவில்லை. என்ன செய்வது என்ன செய்வது என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் அவர் கண்ட கனவிலே ஒரு சாது வந்து காட்சி கொடுத்தார். ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் ஒரு சாது வந்தார். வந்தவர் அப்படி இங்க வா என்று கை அசைத்து கூப்பிடுவது போல கனவு. இதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. கனவு உடனே கலைந்து போய்விட்டது. நல்ல கனவு வரும்போது கனவு கலைந்து விட்டா கஷ்டமா தானே இருக்கும். இவருக்கு இதுதான் நல்ல கனவு. ஒரு மனிதன் சொன்னா, நான் கனவுல எனக்கு புதையல் கிடைச்சது, சரி அந்த புதையலை எடுத்துட்டு வீட்டில் போய் போன திறந்து பார்க்கலாம்னு நினச்சி எடுத்துட்டு போனால் அதுக்குள்ளே கனவு கரைஞ்சி போச்சுன்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னோம். அட, வீட்டுக்கு போனாலும் அதே தானே கனவு தானே, அது உண்மையில திறக்கத்து பார்க்க முடியுமா? ஆனால் அவன் அதற்கு வருத்தப்பட்டான். இவர் இதற்கு வருத்தப்பட்டார். கனவிலே ஒரு சாதுவை கண்டோமே, அதுவே ஒரு நல்ல நிமித்தம்தான். அப்படித்தான் சான்றோர்கள் சொல்லுகிறார்கள். கனவுல வருவது நடக்குமா நடக்காதா என்பது விட்டுவிடலாம். ஆனால் அந்த கனவுகள் எப்படிப்பட்ட கனவுகளாக வருகின்றன என்பதை பொறுத்து நம்முடைய மனப்பாங்கு எத்தகையது என்பதை நாம் அளந்து பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அடிக்கடி சாதுக்கள் தரிசனமோ அல்லது கடவுள் காட்சியோ கனவுல வந்ததுன்னா நம்ம ஆன்மீகத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சில பேர் அடிக்கடி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு காண்பான், அப்போ அவன் கீழே போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இந்த மனிதரோ ஒரு சாதுவை பார்த்தார். அந்த சாதுவும் இங்கு வா என்று அழைப்பது போல கண்டார். அப்புறம் இவர் யாரா இருக்கும், இவர் உண்மையிலேயே ஒரு சாது எப்படி இருப்பாரா, அல்லது வெறும் கனவுல வந்த காட்சி தானா? இப்படியாவது ஒரு சாதுவை நாம பார்த்து விட வேண்டும். இவரே உண்மையில் இருப்பாரையானால் அவரை நேரில் பார்க்க வேண்டும். இல்லை என்றாலும் இது போல ஒரு சாதுவை பார்க்க வேண்டும். இப்படி கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு அந்த கனவாவது திருப்பியும் ஒரு தடவை வந்துட்டா நல்லா இருக்குமே என்று நினைத்தார். அப்புறம் ரொம்ப தவிப்பாகி போயிட்டு அவர். அப்போ அவர் கூட இருந்தவர் நண்பர்கள்லாம் சொன்னார்கள், இந்த தட்சிணேஸ்வரத்தில் ஒரு பரமஹம்சர் இருக்கிறார், பெரிய சாதுன்னு சொல்கிறாங்க. அவர் கடவுளை பற்றியே தான் எப்போதும் சிந்தித்து கொண்டிருப்பார், கடவுளை பற்றியே தான் எப்போதும் பேசி கொண்டிருப்பார். அவரை போய் பார்த்தாலே ஒரு ஆனந்தமாக இருக்கும். அவர் சொல்லுகிற சொற்களை கேட்டாலே கடவுளை அடைவதற்கான வழி கிடைத்து விடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களப்பா, நீ வேணா அவரை போய் பாரு என்று சொன்னார்கள். சரி அப்படி இருந்தா சரிதான்ட்டு இவரும் போறார். எப்படியாவது ஒருத்தரை பாத்திரணும்னு சொல்லி
தட்சிணேஸ்வரத்தை பார்த்து போய் அங்கே அந்த கோயிலுக்கு உள்ளே போய் எங்கே இருக்கிறார் அந்த பரமஹம்சன் உடனே இருந்தார், அங்கே இருக்கிறார். இவர் போனார் உள்ளே, போய் பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து போய்விட்டார். கனவிலே அவர் எந்த சாதுவை கண்டாரோ அவர் இவரே தான். இதற்கு முன்னால் அவர் இவரை பார்த்ததும் கிடையாது, இவரை பற்றி கேட்டதும் கிடையாது. இப்போதுதான் முதல் முறையாக அவரை பற்றி அறிந்து வந்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னாலே அவரை தேடி இவர் போய் காட்சி கொடுத்து விட்டார். தேடி வந்து அருள் புரியக்கூடிய ஒரு கல்பதரு இவர். அப்புறம் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த பிறகு ஆச்சரியம் இன்னும் அதிகமாகி விட்டது. நிறைய சாஸ்திரம் அவர் படித்திருக்கிறார் அல்லவா, அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் இவர் அப்படியே சர்வசாதாரணமா எளிய மொழிகளில் பேசிக் கொண்டிருந்தார். இவர் பார்த்தாலோ ரொம்ப சாதாரணங்களா இருக்கிறார். இந்த படித்தவர்கள் பண்டிதர்கள்னா அவங்களுக்கு ஒரு பந்தான்னு சொல்றாங்க, அதெல்லாம் இருக்குமே இவற்றை அதெல்லாம் ஒண்ணு இவர் பாட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். ஒரு பட்டிக்காட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தோற்றம். அவர் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தார். ஒரு துண்டை போட்டிருப்பா, சில சமயம் துண்டை கூட கட்டி போட்டுருவா, தானாகவே விழுந்துடும், அது கூட தெரியாதவருக்கு. இது மாதிரி பிற்காலத்தில் பெரிய பெரிய பண்டிதர்களெல்லாம் அவரை வந்து பார்த்து விட்டு சில சமயத்தில் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அல்லது அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க அப்படிம்பாங்க. அப்போ அதோட விட்டால் பரவாயில்ல, அதுக்கே இவர் ஒத்துக்க மாட்டார். நானாக பார்த்து வர்றேன்னு சொல்ல முடியாது, வர மாட்டேன்னு சொல்ல முடியாது, அது தேவி பார்த்து முடிவு பண்ண வேண்டியதாக எப்படி வைக்கிறாளோ அப்படி தான் இருப்பான்னு சொல்லுவார். அதை தாண்டி ரொம்ப வற்புறுத்தி சொல்லும்போது சரி பார்க்கலான்னு சொன்னாருன்னா இவங்க உடனே ஒரு நிபந்தனை போடுவாங்க, நீங்கள் வரும்போது இப்படி வராதிங்க, கொஞ்சம் நல்ல சட்டை கட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு நாகரிகமாக வாங்குவாங்க. அப்படிப்பட்ட அப்படியா, சரி சரி அந்த மாதிரி ஆளை பார்த்துக்கப்பா, நான் எப்படி இருக்கிறேங்கிறது எனக்கே தெரியாது, அப்படி சட்டை போடனா போடலையாங்கிறதெல்லாம் நான் எப்படி உறுதி சொல்ல முடியும்னு சொல்லுவார். இங்கே இவர் பார்த்தோடனே இவர் ஒரு எளிமையான மனிதர் என்பது தெரிகிறது. அவ்வளவா படித்தவர் மாதிரியும் அதுக்குரிய தோரணை எல்லாம் அவரிடத்துல வந்து காணப்படவில்லை. பேசுகிற மொழிகளும் ரொம்ப ரொம்ப எளிமையான பாமர மொழி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த மொழிகளில் அடங்கி இருக்கின்ற கருத்துக்களோ நாம் படித்த அத்தனை சாஸ்திரங்களின் சாரத்தையும் பிழிந்து கொடுத்தது போல அல்லவா இருக்கிறது, இது என்ன ஆச்சரியம் என்று அவர் வியந்து போனார். அப்புறம் அன்றைக்கு அங்கேயே தங்கி விட்டார். அடுத்தடுத்து வாரம் ஒரு முறையாவது இவரை போய் பார்த்தே ஆக வேண்டும் என்பதை ஒரு நியதியாக வைத்துக் கொண்டார். அவருக்கு இவருக்கு நல்ல பழக்கமாகிவிட்டது. நீங்களும் வரணும்னு கூப்பிடுவார். இவரும் அவர் மேற்கொண்ட ஒரு அன்பினாலே மாதம் ஒரு முறையாவது அவரை போய் பார்க்க போவார். இப்படி கொஞ்ச நாளுக்கு ஆக ஆக அப்படியே அவருக்கு ஆட்பட்டு விட்டார். இவர் தான் நமக்கு எல்லாமே என்கிற தீர்மானத்துக்கு வந்து விட்டார். ஆனால் இவர் மேல அவர் அவ்வளவு அன்பு வைத்திருந்தாலும் இவருடைய பக்தியையும் இவருடைய சாதனைகளையும் இவருடைய சாஸ்திர ஞானத்தையும் மற்றவர்களிடத்தில் புகழ்ந்து பேசினாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை களைந்து விட வேண்டும் என்று திருவுளம் போட்டார். இதுதான் மற்ற அந்த புராணத்தில் இருக்கிற கல்பதருவுக்கும் இவருக்கு உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், அந்த கல்பதரு எதை நினைச்சிடறோமோ எதை கேட்குறோமோ அதை அப்படியே கொடுத்துரும். அது நல்லதா கெட்டதாங்கிறதுனால இல்லை, நமக்கு வேண்டாததாக இருக்கும். சில சமயத்தில் அந்த நேரத்தில் ஏதாவது தோன்றும், அது நிறைவேறிவிடும். அதுக்கப்புறம் உட்காந்து அடடா நாம் ஏண்டா நினைச்சோம் இதன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். இவர் அது கிடையாது. எது நமக்கு ஏற்றதோ எது நமக்கு நல்லதோ அதை மட்டும்தான் இவர் செய்வார். இப்போ இந்த மனிதர் இருக்கிறாரே, இவரிடத்துல கொஞ்சம் ஒரு குறைபாடு இருந்தது என்பதை கண்டறிந்தார். என்ன குறைபாடு என்றால், நிறைய சாஸ்திரம் படித்ததுனாலே அது யார் யார சொன்னாலும் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். அதே இப்படித்தான் அதுல சொல்லியிருக்குது, அதில் அப்படித்தான் இதில் சொல்லியிருக்குதுன்னு ஒரு சாஸ்திர மேற்கோள் காட்டுவார். ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட அதுல சில சமயம் தப்பாவும் சொல்லுவார். அப்போ அதை குருதேவர் திருத்துவார். நீ சொல்றது அப்படி கிடையாதுப்பா, அதனுடைய உண்மையான பொருள் இதுதான் என்று திருத்துவார். அதற்கு பிறகு ஒரு நாள் பார்த்தாரு, இங்க வா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் நீ கேட்கறியான்னாரு. நீங்க எது சொன்னாலும் கேட்கிற சாமி, நீங்க தான் எனக்கு எல்லாமே. என்ன செய்யணும்னா, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், செய்ய சொல்லி நான் சொல்லல, நீ செய்யாதேன்னு தான் சொல்றேன். என்ன செய்யக்கூடாது, இனிமேல் படிக்காத, சாஸ்திரம் படிக்கிறத இன்னையோட நிறுத்திடு, நீ படித்ததெல்லாம் போதும், இனிமேல் எதையுமே படிக்காத அப்படின்னு சொல்லிட்டார். அவரும் சரி என்று ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்புறம் ஒரு நாள் ராமச்சந்திர தத்தா என்கிற பக்தர் குருதேவரை பார்க்க வந்தார். அவருடைய மிகச்சிறந்த பக்தர்களில் ஒருவர். அவரிடத்துல இவரை அறிமுகம் பண்ணி வைத்தார் குருதேவர். இவர் ஒரு நல்ல பக்தர் அப்படின்றலாம் இவரை பற்றி சொல்லும்போது
அவருக்கு என்ன நிறைய பக்தர்கள் போய் உங்களால் நாடி வருகிறது ஏற்கதான்னு அவர் சொன்னார். அப்போது அவரிடத்துல இவர் என்ன சொன்னார் என்றால், நான் படிக்காத சாஸ்திரமே கிடையாது, ஏராளமான சாஸ்திரங்களை படித்திருக்கிறேன், அதே போல எண்ணற்ற சாதுக்களையும் பார்த்திருக்கின்றேன், ஆனால் எப்போது இவரிடத்தில் வந்தேனோ அப்போது என்னுடைய ஆன்மீக தேடல் நிறைவு பெற்று விட்டது என்றார். ஸ்ரீராமகிருஷ்ண இடத்துல வந்தவுடனே அவ்வளவு சாஸ்திரங்களையும் எதற்காக படித்தார், அத்தனை சாதுக்களை எதற்காக பார்த்தார், ஆன்மீகத்தின் அறுதி குறிக்கோளை அடைந்து விட வேண்டும் என்பதற்காகத்தானே, அதை இன்னும் அடையவில்லை அடையவில்லை என்கிற தவிப்பினால்தான் மேலும் மேலும் முயற்சி பண்ணி கொண்டே இருந்தார். இவரை என்று பார்த்தேனோ அன்றே என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நிறைவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார். அப்படி தேடி வந்து திருவருள் புரியக்கூடியவர் இவர். இது போல இன்னும் நிறைய பேருக்கு அவர் பண்ணுவார். சாதாரண மனிதர்களை பற்றி சொன்னோம், இந்த மாதிரி சாஸ்திர ஞானம் படைத்தவர்களை பற்றி சொன்னோம், இந்த எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அற்புத சீடர் தானே அவரிடத்துல வந்து சேர்ந்தார் நரேந்திரர் என்கிற பேர்ல. அவரை அவர் எப்படி ஆட்கொண்டார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அவர் பகுத்தறிவுவாதியாக இருந்தார், மூட நம்பிக்கைகளை எதிர்த்து போராடுகின்றவராக இருந்தார், கடவுள் இருந்தால் அவரை கண்டே ஆக வேண்டும் அல்லது கண்டவரையாவது கண்டாக வேண்டும் என்ற ஒரு உறுதியான கொள்கையோடு இருந்தார். இப்படியெல்லாம் இருந்தவரை இவர் எப்படியோ ஆட்கொண்டு விட்டார். அப்படி ஆட்கொண்ட பிறகு அவருக்கும் தீவிரமான சாதனையில் ஈடுபடுகின்ற பொழுது சில சந்தேகங்கள் ஏற்படும். சாந்தம் வடியும் முன் சந்நிதி வந்ததும் சந்தேகம் சஞ்சலம் சாம்பலாய் போயின என்று அவரை பற்றி ஒரு பாட்டு இருக்குது, குருதேவரை பற்றி. அவருடைய சந்நிதிக்கு போய்விட்டாலே போதும் எல்லா சந்தேகங்களும் தாமாக நீங்கி போய்விடும், சஞ்சலங்களும் நீங்கி போய்விடும். நரேனுடைய ஆன்மீக சாதனை காலகட்டத்தில் சில சமயங்களில் அவருக்கு சில சந்தேகங்கள் ஏற்படுவது உண்டு, குழப்பங்கள் ஏற்படுவது உண்டு. அதெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் அவர் தீர்த்து வைத்து விடுவார். என்ன ஒரு சமயம் அவருக்கு ஒரு குழப்பம் வந்து, ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்ணுவார். அது அவங்க அம்மா அவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு பயிற்சி. காலையில் எழுந்த உடனே ஆழ்ந்த தியானத்தில் முழுவார். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி விட்ட உடனே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சணல் ஆலை இருந்தது. அந்த சணல் ஆலையிலிருந்து சங்கு ஒலிக்கின்ற ஓசை கேட்கும். அந்த காலத்திலாம் அப்படி வைத்திருப்பார்கள் ஆலைகளில், தொழிற்சாலைகள்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை அந்த சங்கு ஒலிப்பார். இத்தனை மணிக்கு கிராமங்களில் சொல்லுவாங்க, ஏ சங்கு உதிர்ச்சிடா மணி எட்டாயிடுச்சுமா, எத்தனை மணிக்கு சங்கு ஒலிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அது இவர் தியானம் பண்ணுகிற நேரத்தில் அதே மாதிரி அந்த சங்கு ஒலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அவர் தியானம் பண்ண உடனே அது அந்த ஒலி வந்துடும், அந்த கவனச்சிதைவு ஏற்படும், மனத்தை ஒருமுகப்படுத்த முடியாமல் போய்விடும். இப்படி கொஞ்ச நாள் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இவர் குருதேவரிடத்துல வந்து சொன்னார், என்னால் மனத்தை ஒருமுகப்படுத்த முடியாத அளவிற்கு அந்த சங்கு அந்த நேரத்தில் ஒலிக்கிறது, நான் என்ன செய்வதுன்னு. என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, அது அது பாட்டுக்கு ஒலித்து விட்டு போகுது, அதை ஒரு இடையூறு என்று ஏன் நினைக்கின்றாய், அதிலேயே உன்னுடைய மனத்தை செலுத்துனர். அப்படியா, அப்படியும் பார்க்கலாம், சரி பார்க்கலான்ட்டு போயிட்டார். அதே மாதிரி முயற்சி பண்ணி பார்த்தார். அது அந்த சங்கு ஒலிக்கும் போது மெதுவாக ஆரம்பித்து ஓடுப்பு போகுது. அப்ப இவர் அதில் செலுத்தும் போது ஏற்பட்டது. சாதனை ஆன்மீக சாதனை என்பது இருக்குதே, புத்தகத்தில் படிக்கும்போது நல்லா தான் இருக்கும், அல்லது யாராவது சொல்லும் போதும் கூட நல்லா தான் இருக்கும், செயல்படுத்தி பார்க்கும் போது தான் அது எவ்வளவு கடினம் என்பதை அனுபவத்தில் உணர முடியும். நரேந்திரருடைய வாழ்க்கை வரலாறு நாம் நிறைய படிச்சிருக்கிறோம். சின்ன பையனாக இருக்கிற போதே அவர் தியானம் பண்ணுவார், அவர் அறையை பூட்டிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார், உள்ள ஒரு பாம்பு வந்தது கூட அவருக்கு தெரியல, ஆழ்ந்த தியானத்தில் அவர் மூழ்கியிருந்தார், பாம்பு வந்து படம் எடுத்ததே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்படிலாம் படிக்கிறோம். அவ்வளவு சின்ன வயதிலேயே அப்படி தியானம் பண்ணக்கூடியவராக இருந்தவர் கூட பின்னால ஒரு சமயம் என்னுடைய மனத்தை ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்கிற அந்த நிலையை உணர்ந்தார். அவருக்கே அந்த நிலை, அவர் தியான சித்தர்னே பேரு சுவாமி விவேகானந்தருக்கு. அவருடைய வாழ்க்கையில கூட இப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால் அப்ப நாமெல்லாம் அந்த நிலையை அடைவதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், பல சமயங்கள் நாம் தியானம்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சுட்டு உட்கார்ந்து எழுந்திருக்கிறோம்,
ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ தியானம் பண்ணுறோம் அப்படின்னு. என்னப்பா தியானமெல்லாம் நல்லா பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணியாச்சு. எவ்வளோ நேரம் ஆகுது நீ கடவுளை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்த? நினைக்கவே இல்லை. எவ்வளவு நேரம்னு வேற கேட்கிறியாமோ? சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாதுன்னு பாடுகிறார். அப்போ அவங்களை பெரியவர்களுக்கே அந்த நிலை. இப்படி மீண்டும் நரேந்திரருக்கு அது போல ஒரு நிலை வந்தது, மனத்தை ஒருமுகப்படுத்த முடியாத ஒரு நிலை வந்தது. அப்ப அதை சொன்னார் குருதேவரிடத்துல. அப்படியா சொல்ற? சரி இரு அப்படின்னு உட்கார் கிழ அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அப்படி பார்த்தார். சுற்றுமுற்றும் பார்த்தா ஒருவரும் இல்லை. அவர் மனசுல ஒன்று தோன்றியது, குருதேவருடைய குரு தோத்தாபுரி என்று ஒருத்தர் இருந்தாரே, அவர் இவருக்கு அத்வைத உபதேசம் பண்ணிவிட்டு உன் மனத்திலிருந்து எல்லா எண்ணங்களையும் அகற்றிவிடு, ஆத்மாவில் உன்னுடைய உள்ளத்தை முழுமையாக நிலை பெற செய் என்று சொன்னார். இவருக்கு மற்ற எண்ணங்கள் எல்லாம் தாமாகவே போயிருந்தது, அவர் ஒண்ணும் சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற எண்ணங்கள் வந்தா தானே அது போக வைக்கிறதுக்கு. இவருக்கு அந்த மாயர சிந்தனையே வராது, தேவியை பற்றிய சிந்தனையை தவிர இந்த உலகியல் சிந்தனைகள் எல்லாம் அவருக்கு ஒருபோதும் வருவதே கிடையாது. அதனால மற்ற எண்ணங்களை எல்லாம் அகற்றி விடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஆத்மாவிலேதான் நிலை பெற்று இருக்க வேண்டும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன போது இவர் ஆழ்ந்த அந்த தியானத்துல மூழ்க போகும் போது அந்த தேவி வந்து காட்சி கொடுத்துருவான். அவர் முன்னால தேவி நிற்பதாக அவருக்கு தோன்றும். கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு பண்ணுவார். அப்புறம் குருவை பார்ப்பார். என்னப்பா என்ன, எல்லாவற்றையும் அகற்றி விட்டு ஆத்மாவிலே உன்னுடைய உள்ளத்தை நிலை பெற செய்தாயா? எல்லாம் தாமே போயிடுச்சு, நான் ஒண்ணு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. ஆனா அந்த தேவி இருக்கிறாளே அவ மட்டும் விடமாட்டேங்கிறாள, நான் என்ன பண்ணுவேன்? தேவி வேற விட மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலை. சரி முயற்சி பண்ணினார். என்ன முயற்சி பண்ணாலும் முடியவில்லை. அப்புறம் பார்த்தார் அவர். அப்படி பார்த்த உடனே ஒரு கண்ணாடி துண்டு, உடைந்த கண்ணாடி துண்டு கிடந்தது. அந்த கண்ணாடி துண்டை எடுத்து புருவ மத்தியில கீறி விட்டார். ஆழ்ந்த ஒரு காயம் ஏற்படுகிற வண்ணம் கீறி விட்டு விட்டார். இப்போது அதிலே உன்னுடைய உள்ளத்தை செலுத்தினார். அப்பவும் விட மாட்டேங்கிறார் அந்த தேவி. சொன்னார் அதெல்லாம் முடியாது, அது பண்ணித்தான் ஆகணும்னார். அதன் பிறகு முழு முழுசா அதிலேயே மனத்தை செலுத்தி தேவியையும் கொஞ்சம் விலகி வை போக வைத்து விட்டார். இது இப்போ அவருக்கு ஞாபகம் வந்தது. நரேன் இப்படி சொன்ன உடனே என்னால் உள்ளத்தை ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்று சொன்ன போது தமக்கு தம்முடைய குரு என்ன செய்தாரோ அது நினைவுக்கு வந்து அந்த அவருடைய நகத்தினாலேயே அவருடைய புருவ மத்தியில் அப்படி கீறி விட்டார். இப்ப வலிக்குதா அப்படின்னா, ஆமா வலிக்குதுன்னாரு. அந்த வலியிலேயே உன்னுடைய கவனத்தை செலுத்து என்று சொன்னார். அதே மாதிரி அவர் செய்தார். கொஞ்ச நேரத்தில் மனம் ஒன்றுபட்டு விட்டது. இப்படி அவ்வப்போது அவருக்கு அவ்வளவு பெரிய நரேந்திரருக்கே இப்படி சில பயிற்சிகள் மூலமாக சரியான ஆன்மீக வழியை காட்டி இருக்கிறார். இன்னும் அதுக்கு மேல இதெல்லாம் சாதாரணமா வந்து போய் கொண்டிருக்கக்கூடியது. ஆனால் எதற்காக நரேந்திரரை அவர் உருவாக்கினாரோ அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் இவர் அத்வைதத்திலே மூழ்க வேண்டும் என்று அவர் திருவுளம் கொண்டார். ஆனால் இவரோ அத்வைதத்தை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. என்னையா அத்வைதா அத்வைதா, அதுவும் கடவுள் இதுவும் கடவுள் எல்லாம் கடவுள் இதுவும் கடவுள், இதெல்லாம் சரி வராதுன்னு ஒரு நண்பர் இடத்துல சொல்லி கொண்டிருந்தார். அப்ப இவர் என்னப்பா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அப்படி தட தொட்டார். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு தொட்டார். அவர் மேல கையை வச்சு என்ன என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான், என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு அது அந்த அத்வைதத்துக்கு போயிட்டார். அன்றிலிருந்து 3 நாட்கள் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற அந்த பரம்பொருளையே அவர் உணர்ந்து கொண்டிருந்தார். இப்போ இது ஒரு வகையில் இது இந்த ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லுவாங்க. அது குருமார்கள் சீடர்களுக்கு தீட்சை கொடுப்பதற்கு பல வகை இருக்கிறது. சாதாரணமாக மந்திர தீட்சை கொடுக்கிற ஒரு பழக்கம், இன்னும் சில நயன தீட்சை. ஒரு குரு வந்து அருளோடு ஒரு சீடனை அப்படி பார்த்துட்டா போதும், அந்த பார்வையிலேயே அவருக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்து விடும். அது நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. அதுபோல ஸ்பரிச தீட்சை, ஒருத்தரை தொட்டு விட்டா போதும் அவருக்கு வேண்டியவனவெல்லாம் கிடைத்து விடும். அப்படித்தான் இந்த நரேந்திரருக்கு இதை அவர் பண்ணினார். இது அவருக்கு மட்டுமல்ல, இன்னும் சில பேருக்கும் இது மாதிரி பண்ணியிருக்கிறார். அதை வேடிக்கையாக அவர் சொல்லும்போது அது ஒரு சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மையில சாமர்த்தியம் என்று சொல்லக்கூடாது. அது சாமர்த்தியம்னா நம்ம உலக வழக்கத்தில் என்ன சொல்றோம், நிறையா ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துறது தான் சொல்ற. ரொம்ப சாமர்த்தியமான ஆளியா இவன் அப்படின்னு சொன்னா அது நல்ல பாராட்டு கிடையாது. ஆனால் இவரை பற்றி சொல்லும் போது குருதேவர் சில சமயம் ஒரு சாமர்த்தியம் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க சில பேர். அவர் சிரிச்சுட்டு அப்படியா சரி சரி அப்படின்றது. ஆனால் உண்மையில என்னவென்றால் இந்த ஸ்பரிச தீட்சை தான்.
அதை எப்போதாவது சில சமயங்களிலே அவர் பயன்படுத்துவார். ஒரு சமயம் ஒரு பெரிய பண்டிதர் இவர் மாதிரி தான், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பார்த்தோமே, அவரை போல நிறைய சாஸ்திரம் படித்த ஒருத்தர் குருதேவரை பார்ப்பதற்கு வந்தார். அப்படியும் சில பேர் வருவார்கள், பல பேர் உண்மையான அருள் நாட்டத்தோடு வருவார்கள். சில பேர் நாம் குருதேவரிடத்துல போய் கொஞ்ச நேரம் வாதம் பண்ணிட்டு வந்தோம்னா அதை வச்சுன்னு நாலு பேர்ட்ட நம்ம பெரிய ஆள்னு பேர் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வருகிறவர்களும் உண்டு. நான் தட்சிணேஸ்வரத்துக்கு போனேன், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவரு இன்னும் ஏதோ சொல்றாரு அப்படின்னா நாம் அவரை விட பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறது. அந்த எண்ணத்தோட தான் இந்த மனிதன் போனாங்க. போய் ஏதோ அவரோட அவன் படித்த சாஸ்திரங்கள்ல இருந்து சில கருத்துக்களை சொன்னான், அதெல்லாம் அவரு சரியா இல்லை. அப்ப குருதேவர் அதை மறுத்து சொன்னார். மறுத்துன்னா எப்போதும் மறுப்பதை கூட அன்பாகத்தான் மறுப்பார். அவர் அவர்கிட்ட ஒரு பழக்கம் இல்ல, நான் பெரிய ஆளு நீ உனக்கு ஒண்ணு தெரியாதரா அப்படின்னு சொல்ல மாட்டார். எடுத்து எடுத்து சொல்லி பார்த்தார். ஆமா அதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் இல்லைங்கன்னு அவன் எதை சொன்னாலும் அதற்கு மறுப்பு சொல்லி கொண்டே இருந்தான். கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது. சரி இவனை நம்ம வந்து சொல்லி எல்லாம் ஒன்றும் சரி பண்ண முடியாதுன்னு தெரிந்து போய்விட்டது. சரி கொஞ்சம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனார். சில நிமிடங்களில் திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து அவர் பக்கத்தில் வந்து அப்படியே அவர் அப்படி தொட்டுக்கொண்டு, என்னப்பா நீ, நானும் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்குறேன், நீ எதை சொன்னாலும் அதுக்கு மறுப்பே தானே சொல்லிட்டு இருக்கிற, நான் உண்மையை தானப்பா சொல்றேன், அதையே என் ஒப்புக்குள்ள மறுக்கிற என்று சொல்லிக்கொண்டே அவர் அப்படி தொட்டார். அவ்வளவுதான், அங்க உள்ள என்ன ஆச்சுன்னே தெரியாது. அவர் உடனே அவ்வளவு நேரம் எதை சொன்னாலும் மறுத்து பேசி கொண்டிருந்த அந்த மனிதர் இப்போ இப்படி தொட்டுட்டு இப்படி சொன்ன உடனே, இல்ல இல்ல நீங்கள் சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் சொல்வதுதான் உண்மை, நீங்கள் சொல்வதுதான் சரி என்பதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு தான் அப்படி வாதம் பண்ணிட்டு இருந்தார். அவர் உண்மையில் அவர் அப்படி அல்ல, இவரை வாதத்தில் வென்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு இருந்தார். ஆனால் இப்போது அவர் அறியாமலே அவர் வாதம் பண்ணாமலே அவருடைய வாதத்தை இவர் வெற்றி கொண்டு விட்டார். அது அவரை ஒப்புக்கொண்டு போய்விட்டார். அது காரணமாக அமைந்தது என்னவென்றால் இந்த ஸ்பரிச தீட்சை தான். அவர் தொட்ட உடனே அப்படி ஆகிவிட்டது. பலராம் போஸ் என்று ராம அடிப்படி கேள்விப்பட்டிருப்போம். ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய பக்தர்கள தனிச்சிறப்பு வாய்ந்த ஒருத்தர். அவர் ரொம்ப காலமா வெளியூர்ல இருந்து விட்டு பின்னாலே கல்கத்தாவுக்கு வந்தவர். அங்கே இருக்கும் போதுமே ரொம்ப ஆழ்ந்த சாதனைகளில் ஈடுபட்டு பெரிய பக்தராக இருந்தவர் தான். இங்கே வந்த பிறகு இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரிடத்தில் அடிக்கடி போக ஆரம்பித்தார். வெளியூரில் இருந்தவர் பூரியில் இருந்தார். அங்கே அடிக்கடி இந்த சாதுகள் சன்னியாசிகள் எல்லாம் பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி தான் அவங்க வீட்டில் உள்ளவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. இவரும் இந்த மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுவது என்று பயந்து போய் இந்த குடும்ப பந்தத்தில் இவரை மூழ்கடித்து விட வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்தார்கள். வந்த இடத்துல இவருக்கு இவரை பற்றி தெரிந்து போய்விட்டது. இங்கே போக ஆரம்பிச்சிட்டார். இது என்னடா வம்பாய் போச்சு, அங்கேயே இருந்திருந்தா கூட பரவாயில்ல போல இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிறவர்கள்லாம் உண்மையான வைஷ்ணவ சாதுக்கள், இவங்களும் வைஷ்ணவர்கள் தான். ஒருவேளை இவர் சன்னியாசியாக போயிருந்தா கூட நல்ல வைஷ்ணவ மரபில் போயிருக்கிறான்னு அது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். போயும் போய் இந்த பைத்தியத்திட்ட போய் மாட்டிக்கிட்டானே இவன். இவர் ஊரில் இருக்கிற ஆட்கள்ல பாதி பேரை பைத்தியமாகிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பைத்தியத்திட்ட போய் இவன் மாட்டிக்கிட்டு இவனும் பைத்தியமாக போறானேன்னு வீட்டில் அவங்களுக்கு வருத்தம். எப்படியாவது இவர் போக விடாமல் தடுத்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார். அது நடக்குமா? அது இரும்பை காந்தம் ஈர்ப்பது போல அவர் இழுத்துக்கொண்டல்லவா இருக்கிறார், என்ன செய்வது? அப்போ ஒரு யோசனை பண்ணாங்க. அவருடைய ஒன்று விட்ட சகோதரர் ஒருத்தர் இருந்தார், ஹரிவல்லப போஸ் என்று, கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள். அவர் நல்ல மனிதர் தான், அவர் சாஸ்திரம்லாம் படித்தவர் தான், பக்தி உடையவர் தான், நற்பண்புகளும் உடையவர் தான். ஆனால் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் மாதிரி காட்சி அளிப்பார். அவர்கிட்ட சொன்னாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த மனிதரை அப்படின்ட்டு அவர் கிளம்பி வந்தார் தட்சிணேஸ்வரத்துக்கு. அதற்கு முன்னாலேயே குருதேவருக்கு தெரிந்து போய்விட்டது. இந்த பலராம் போஸு கொஞ்ச நாள் வராமல் இருந்தார். அப்புறம் என்ன என்னன்னு கேட்டப்போ ஒரு நாள் வந்தார், இனிமேல் நான் அடிக்கடிலாம் வர முடியாதுங்க, நிறைய வர முடியாதுங்கிற, இல்லை வீட்டில் எப்படி சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் எங்கள் குண்டு விட்ட சகோதரர் ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கிறாங்க, அவர் உங்ககிட்ட வந்து என்னை பற்றி பேசுவார், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுன்னாரு. வந்தால் பேசிக்கலான்னாரு. ஆனால் இவர் வந்தாலும் வர தயாராக இல்லை. இவரையே போகக்கூடாதுங்கிறவர் அவர் வேற போனார்னா என்ன கதியாக, அவர் வரவே இல்லை. நீ போனேன்னா நடக்கிறதே வேறன்ட்டார் பலராம் போஸ்ட. இனிமேல் அந்த பக்கம் போனேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோட்டார். அவரும் பயந்து போய் இருந்துட்டார். அதெல்லாம் தாண்டி ஒரு நாள் வந்து அப்போ தான் இந்த கதையை சொன்னார். அவங்க எங்கள் அண்ணன் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி இப்போ பார்த்துக்கலான்னு. அவர் எப்படியாவது கூட்டிகிட்டு வர முடியுமான்னு கேட்டார்.
நான் வந்தாலே நடக்கிறது வேறங்கிறாரு, அப்புறம் அவரை வேற எங்க கூட்டிட்டு வர முடியும்னாரு. சரி நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அவரை பற்றி விசாரித்தார். அவர் யாரு என்ன அவருடைய நண்பர்கள் யாருன்னு கேட்டபோது இந்த கிரீஷ்சந்திர கோஷ் என்பவர் அவருக்கு நண்பர்னு தெரிஞ்சது. கிரீஷ்சந்திர கோஷ் என்பவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண வாழ்க்கை வரலாற்றில் ஒரு அற்புதமான மனிதர். குருதேவருடைய அவதாரத்தன்மையை ஊர் பூரா எடுத்து சொல்வதையே அவர் தம்முடைய தர்மமாக கொண்டவர். அவர் இடத்துல சொல்லி இந்தப்பா அந்த பலராம் இருக்கானே அவனுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறானா அவனை எப்படியாவது கடத்திக்கிட்டு வந்து பார்க்கலன்னாரு. இவர் அதை நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு போய் பார்த்தாரு. அவரு நீங்களா வந்தேன்னாரு. நான் இந்த மாதிரி வந்த போனேன்னு இந்த தட்சிணேஸ்வரத்துக்கு போயிட்டு வரலாமான்னாரு. தட்சிணேஸ்வரத்துக்கா அதெல்லாம் முடியாதுன்னாரு. இது ஏதோ சொல்லி சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் வந்த உடனே ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்தாங்க குருதேவர் முன்னாலே. என்னப்பா என்ன இதான் அந்த பலராம் போட அண்ணனா? ஆமாண்ணா தான். ஆனா எல்லாரும் சொன்னது பார்த்தா நீ ஒரு வேற மாதிரி நினைச்சா, நீ பார்த்தா அப்படிலாம் ரொம்ப நல்ல மனிதனா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல வந்தாரு. யார் யாரோ உன்னை பற்றி என்னென்னமோ சொன்னாங்க, நான் கூட சரி ஒரு வேளை ஒரு மோசமான ஆளா இருப்பானோ அப்படி இருப்பானோ இப்படி இருப்பானோ என்றெல்லாம் நினைத்தேன். ஆனா இப்ப உன்னை பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு பக்குவமான மனிதனா இருக்கிற நீ. உன்னை பற்றியா அப்படிலாம் அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுறான்னு வந்து தோள்ல கைய போட்டாரு. அவ்வளவுதான். அவர் எதுக்காக வந்தோங்கிற கதையெல்லாம் மறந்து போயிட்டாரு. என்ன நோக்கத்துக்காக இந்த கிரீஷ் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும். ஓரளவுக்கு இதுதான் கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னு அதை போய் நாம் அதையும் மீறி வந்து விட வேண்டும் என்றுதான் மனசுக்குள்ள நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் இவருடைய அந்த கைப்பட்ட மாத்திரத்துல இவரே அவருக்கு ஆட்பட்டு விட்டார். அப்புறம் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. சரி போயிட்டு வந்துட்டார். இனிமே அவரே பலராம் போஸ் தடுக்க போறாரு. அவ்வளவுதான். இது போல பல சமயங்கள்ல அந்த ஒரு தொடுதல் மூலமாகவே அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து விடுவார். இப்படி பார்வையினால ஸ்பரிசத்தினால அன்பாக பேசுவதனால இப்படி பல வழிகள்ல அந்த இறை அருள் என்கின்ற ஒன்றை கொடுத்து விடுவது அது ஒன்றுதான் அவருடைய குறிக்கோள். இந்த மனித பிறவி எடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் இறை அருளை பெற வேண்டும், இறை வாழ்க்கை வாழ வேண்டும், இது ஒன்றுதான் இந்த அவதாரத்துல நோக்கம். அதை தேடி தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கல்பதருவாகத்தான் அவர் விளங்கினார். இன்னொரு பெண்மணி இருந்தாள், விருடானின்னு பேர். அவள் ரொம்ப சின்ன வயசுலேயே ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட்டு துறவர வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தவள். அப்புறம் ரொம்ப நாள் ஆகியும் அவளுக்கு அதில் நிறைவு ஏற்படவில்லை. என்னென்னமோ சாதனை பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம், ஆனால் போதிய அளவுக்கு நிறைவு கிடைக்கவில்லை என்று யாராவது அந்த நிறைவை கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தால் பார்க்க வேண்டும் என்று நினைத்து நிறைய சாதுக்களை எல்லாம் போய் பார்த்தாள். யாரிடத்திலும் அவள் எதிர்பார்த்த அந்த நிறைவு கிடைக்கவில்லை. அப்போது இதே பலராம் போஸ் தான் சொன்னார் அவளுக்கு, இந்த தட்சிணேஸ்வரத்துல ஒரு மகான் இருக்கிறார், பரமஹம்சர் இருக்கிறார், அவரை போய் பாரு. அதெல்லாம் நிறைய பேர் பார்த்தாச்சு, இவர் மட்டும் என்னத்த பண்ண போறாரு என்று முதல்ல சொன்னான். இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் உண்மையிலே உனக்கு சரியான வழியை காட்டுவார் என்று சொன்னார் அவர். அப்போ அவர் சொன்னா, நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அவரே என்னை தன்னிடத்தில் கவர்ந்து இழுத்து கொள்ள வேண்டும், நான் தேடியெல்லாம் போக மாட்டேன், அவர் என்னை அவர்பால் அவர் ஈர்த்து கொள்ள வேண்டும், அப்படி இருந்தா நான் போய் பார்க்கிறேன்னாரு. சரி சரி பார்க்கலான்னு அவர் விட்டுட்டார். ஒரு நாள் அவர் பூஜை பண்ணி கொடுப்பார், தினந்தோறும் பூஜை பண்ணுவார். தாமோதர கிருஷ்ணன் என்கிற சால கிராமத்துல வைத்து பூஜை பண்றது அவருடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் அந்த சால கிராமம் தாமோதர சால கிராமத்தை வைத்து அதுக்கு முறையாக பூக்களை போட்டு எல்லாம் பண்ண பூஜை பண்ணணும் அல்லவா. அந்த பூஜையை பண்ணுவதற்கு தொடங்கும் போது அப்படி பார்த்தா அந்த சால கிராமத்துக்கு பக்கத்துல ரெண்டு பாதங்கள் காட்சி அளித்தன, உண்மையான பாதங்கள், வெறும் கற்பனை அல்ல, உருவகம் அல்ல, அல்லது ஒரு உலோகத்திலேயோ மரத்திலேயோ செய்ததும் அல்ல, உண்மையான மனித பாதம் எப்படி இருக்குமோ அது போல இரண்டு பாதங்கள் அந்த சால கிராமத்துக்கு பக்கத்துல காட்சி அளித்தன. என்னது எப்படி வந்தது? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணேன். சரி அது பாட்டுக்கு இருந்தா எடுத்துட்டு போட்டு, நம்ம பூஜையில தான் மனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி பூக்களை எடுத்து அந்த சால கிராமத்து மேல போட்டாள். ஆனால் அந்த பூக்கள் சால கிராமத்தின் மீது விழாமல் அந்த பாதங்களின் மீது விழுந்தன. என்ன இப்படி ஆகி போச்சு? சரி ஏதோ தவறுதலாக போயிட்டு போல இருக்குன்னு சொல்லி மறுபடியும் எடுத்து போட்டாள். இரண்டாவது தடவையும் அதே போல அந்த பாதங்களின் மீது தான் விழுந்தன. மூன்றாவது தடவையும் அதே மாதிரி தான் நடந்தது.
என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அவளுடைய உள்ளுணர்வுல யாரோ கயிறு போட்டு அவளை இழுக்கிற மாதிரி தோன்றியது. ஒரு கயிறு கட்டி இழுத்தா எப்படி இருக்கும், அது போல ஒரு உணர்வு. என்ன அப்படி யாரும் என்ன இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் ஒரு மயக்கமே வந்து விட்டது. அப்புறம் மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்த போது அவளுக்கு ஏதோ அவன் சொன்னாள் அல்லவா, நீங்கள் சொல்லுகிற அந்த மகான் என்ன அவரே பிடிச்சி இழுத்தா நான் போறேன்னு சொன்னாலே அது மாதிரி தான் அவர் இழுக்கிறாரோ என்று தோன்றியது. ஆனால் அதை முழுமையாக ஒப்புக்கொள்ளுங்கிறதுக்கும் மனசு வரல, தவித்து கொண்டிருந்தாள். அந்த நிலையத்தை பார்த்து விட்டு பலராமன் இன்னும் எதுக்கு நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, இப்போவாது நீ அவரை போய் பாருங்க. சரி போகலாம். இப்போ அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. போய் பார்த்தால் அங்கே அவர் குருதேவ அவர் பாட்டுக்கு ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி தான் இருப்பார். அப்படியே உட்காந்துக்கிட்டு அவர் கையில் ஒரு ஒரு குச்சி இருக்குது, அந்த குச்சியில் ஒரு கயிறை போட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறார். அவர் இவ போய் பக்கத்தில் நிற்கும் போது அந்த அந்த சுற்றி கொண்டு இருக்கிற வேலை முடிந்து சரியா முடிச்சு போட்டார். அந்த பிடித்து இழுப்பது இந்த கயிற்ற போட்டு இழுக்கிற மாதிரி இழுக்க வேண்டும் என்று அவள் சொன்னாலே இவர் தான் பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருக்கிறாரு என்பதை அவளுக்கு உணர்த்தி விட்டான். அன்றிலிருந்து அவருக்கே அவள் ஆட்பட்டு விட்டாள். பின்னால அவள் தான் கௌரிமா என்று பெயர் பெற்றாள். அவளுக்கு ஆரம்ப காலத்து பெயர் மிருடானி என்று சொல்வார்கள், பிற்காலத்துல கௌரிமா என்கிற ஒரு பெரிய நிலைக்கு வந்தவள். இப்படி யார் யாருக்கு எப்படி எப்படி அருள் புரிய வேண்டுமோ அப்படி எப்படியெல்லாம் அருள் புரியக்கூடிய ஒரு கல்ப தரு அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே அப்படித்தான் இருந்தார். அதை முழுமையாக உணர்த்தக்கூடிய நாள் தான் இந்த 1886 ஜனவரி முதல் தேதி. அந்த நாளில் அவர் கல்ப தருதான் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினார். அதனால தான் இன்றைக்கும் அவர் கல்ப தரு தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கல்ப தருவாக இருக்கக்கூடிய அவரிடத்துல எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார் என்பது தெரிந்த விஷயம்தான். நாம் ஏற்கனவே சொன்னது போல உலகியல் சம்பந்தப்பட்டது கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அதுக்கு மாறாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார், சாயக்கொட்டி வச்சிருந்தவன மாதிரி தனித்தனியாக அது ஒன்று ஒன்றுக்கும் போய் இறைவனை கேட்டு கொண்டிருக்க வேண்டாப்பா, அந்த இறைவனோட இறைவா உன்னுடைய அருளை எனக்கு கொடு என்று கேட்டு வாங்கிக்கொள், அந்த அருள் உனக்கு இருந்தால் மீதி எல்லாம் தானாக நடக்கும் என்று சொன்னார் அல்லவா, அந்த அருளை அவரிடத்துல கேட்டு பெற வேண்டும் என்பதுதான் அந்த கல்பத்தருவை பற்றிய தத்துவமாக அவர் நமக்கு விளக்கி காட்டியிருக்க. அந்த காலத்திலேயே அப்படி இருந்திருக்கிறார், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி என்று மணிவாசகர் பாடுகிறார். இறைவனை பார்த்து வேண்டத்தக்கது அறிவோயினி, எனக்கு என்ன வேண்டும் அது உனக்கே தெரியும், வேண்ட முழுதும் தருவோயினி, நானா பார்த்து ஏதாவது கேட்டாலும் நீ கொடுத்துருவேன், ஆனால் உண்மையிலே எனக்கு எதுவே தக்கது என்பது நீயே அறிந்து என்னை எனக்கு கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படிதான் பிரார்த்தனை. இந்த காலத்திலையும் பல பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இறைவனிடத்தில் எதை கேட்க வேண்டும், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், இப்படி பாடிக்கொண்டே போயிரு வள்ளலார் பாடியிருக்கிறார். இறைவனிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு வழிகாட்டியிருக்கிறார். பாரதியார் சொல்லி நிறைய சொல்லியிருக்கிற பாரதியார், அதில் ஒரே ஒரு பாட்டு அதிலே எல்லாமே அடங்கி விடுகிறது. நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றெனக்கு தருவாய் அப்படி ஆரம்பிக்கிறார் தேவியின் இடத்துல. நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றெனக்கு தருவாய் என்ற முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும், இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்தே என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். இதுதானே எல்லாரும் விரும்புவது, சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கை. அதான நம்ம ஆரம்பத்தில் பார்த்த போல விரும்பினதெல்லாம் நடக்கணும் என்று ஒருத்தர் நினைக்கிறானா, எதுக்காக, அந்த சந்தோஷத்துக்காக தான். நான் நினைச்சது நடந்து பாரு அப்படின்னா ஒரு ஆனந்தமா இருக்குது. இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த ஆனந்தம், இதைத்தான் ஒவ்வொரு உயிரும் நாடுகிறது. அதுக்கு தடையாக இருப்பது எது என்றால் முன்னை தீயவினை பயன்கள், அதை அழித்து விட வேண்டும். அதுதான் பாரதி சொல்லுகிறான், இன்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்று எனக்கு தருவாய். பாரதி ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்துவான். நேரே இன்று எனக்கு தரணும், நீ அப்படி செய்தா வந்துடும் இப்படி செய்தா வந்துடும் சொல்லக்கூடாது, நாங்க உங்ககிட்ட கேட்கிறேன் நீ நேரா எனக்கு கொடுத்துறது, அப்படி ஒரு உரிமையோடு கேட்பது. நேரே இன்று எனக்கு தருவாய், என்னப்பா வேணும், என்ன முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும், எனக்கு துன்பங்கள் துயரங்கள்லாம் ஏன் வருகின்றன என்பதை நான் அறிந்திருக்கிறேன், இந்த பிறவியிலேயோ முந்தின பிறவியிலேயோ அதுக்கு முந்தின பிறவியிலேயோ நான் செய்த வினை பயன்கள் தான் இப்படி வருகின்றன என்பது எனக்கு தெரியும்,
ஆனால் நான் உன்னை வந்து சார்ந்து விட்டேனே, உன்னை சரணடைந்து விட்டேனே, அதுக்கப்புறம் இந்த முன்னை தீயவினை பயன்கள்னு சொன்னாது எப்படி? நான் சாதாரண ஆளா இருந்தா சரி, நான் தான் உன்னிடத்துல வந்து சேர்ந்து விட்டேனே, அதனால உன்னை தீய வினை பயன்கள் மூலாது அழிந்து விடுதல் வேண்டும், ஒண்ணுமே இல்லாது போயிட வேண்டும். அது போயிட்டா என்ன ஆகும்? நான் புதிதாக பிறந்தவனாக இனி என்னை புதிய உயிராக்கி, இதுவரையிலும் இருந்த பாரதி வேற, இனிமேல் நான் இருக்க போவது வேற, அப்படி என்ன ஆக்கி விடு. அது போலதான் ஒவ்வொருத்தரும் கடவுளின் இடத்துல கேட்க வேண்டி, கடந்த காலம் எப்படியோ போகட்டும் இப்படிதானே நம்ம சொல்லுகிறோம். வாழ்த்து சொல்லும் போது ஹாப்பி நியூ இயர்ங்கிறான் எல்லாரும். நம்ம கல்பத்தருன்னு சொன்னா என்ன கல்பத்தருங்கிறான், ஹாப்பி நியூ இயர் அப்படி. என்ன ஹாப்பி நியூ இயர்னா, கடந்த 2023 படாத பாடு பட்டாச்சப்பா, இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லபடியா இருக்கட்டும். அதுக்காக தானே கோயிலுக்கு போறது, புது வருஷம் பிறந்துட்டு கோயிலுக்கு போறேன்னா எதுக்காக? பக்தி அதிகமாக போயிடுச்சுனால போறது. ரொம்ப கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பல பேர் இந்த 2024லயாவது என்ன கொஞ்சம் நல்லபடியா வச்சிருப்பாங்க. அதுதான் இவர் சொல்றார், இனி என்னை புதிய உயிராக்கி, எனக்கு ஏதும் கவலை அறச் செய்து, மதி தன்னை மிக தெளிவு செய்தே. அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அப்போ வரும், திருப்பியும் போயிடக்கூடாது. தேவி கொடுத்து விடுவாள், இந்த கல்பத்தோரும் கொடுத்து விடுவாரு, கொடுத்ததை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அல்லவா. அவர் கொடுத்துட்டாரு, இனிமே நம்ம மனம் போன போக்கில போய் கொண்டிருக்கலாம் என்று ஆரம்பித்தா திருப்பியும் வினை பயன்கள் வரும், திருப்பியும் துன்பங்கள் வரும். அப்படிலாம் இல்லாமல் மதி தன்னை மிக தெளிவு செய்தே என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். இதுதான் வரம் கேட்க வேண்டிய முறை. அந்த வரத்தை நாம் இந்த கல்பத்தரு ஸ்ரீராமகிருஷ்ண இடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் நம்முடைய வாழ்க்கை நல்வாழ்க்கையாக, ஆன்மீக வாழ்க்கையாக, உண்மையான ஆனந்த வாழ்க்கையாக அமைய அவர் என்றும் அருள் புரிவாராக. சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமேற்கொண்டோம், பார்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோமும். வேர்பறையே எதிர்வாதம் விரித்து கூறி, வேண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தார்புனைந்த தவயோகி விவேகானந்தம், தாழ்பணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.